ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். இனி நம்ம வீடியோவில் ஃபிலிமோரா 9ல் எப்படி உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் சாங்ஸில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் எப்படி சேவ் பண்ணுறது, திரும்ப ப்ராஜெக்ட் எப்படி உள்ளே கொண்டு வரது, அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ராக்ஸிஸ், இந்த ப்ராக்ஸிஸ் எப்படி உங்கள் எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோவில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒன்ஸ் உங்கள் ஃபிலிமோரா 9 ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பேர் ப்ரொஜெக்ட் பேனல். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் உங்களுடைய ஃபைல்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஐ வந்து ஷார்ட்கட். நான் வந்து என்னுடைய ஃபோல்டருக்கு போக விரும்புகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் நான் டுட்டோரியலில் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ண போகிறேன். சில வீடியோ ஃபைல்ஸ் அண்ட் சில ஆடியோ ஃபைல்ஸ் இருக்குது. இதை ஜஸ்ட் நம்ம டைம் லைனுக்கு இம்போர்ட் பண்ணணும்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் டைம் லைனில் இம்போர்ட் ஆகும். இப்போ நான் அண்டோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைனா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ காமிக்கும். ஸோ நீங்கள் ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே இன்சர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாவும் உங்கள் ஃபைல் இம்போர்ட் ஆகும். ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ, ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ அமுக்குனீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபிலிமோரா என்னன்னா, இப்போ கஜ 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 நிறைய வீடியோ ஃபைல்ஸ் அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ ஒன்ஸ் அவங்க ஃபைல் வந்து ஆடின ஆட் பண்ணிட்டேன், திரும்ப தேவையில்லாமல் இன்னொரு ஃபைல் ஆட் பண்ண வேணாம் அப்படிங்கிறப்போ இந்த டிக் மார்க் காமிச்சு கொடுக்கும். இது எப்போ யூஸ்ஃபுல்னா, நீங்கள் ஒரு ஸ்லைட் ஷோ பண்ணுறீங்க, ஒன்ஸ் வாய்ஸ் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஸ்லைட் ஷோ பண்ணுறீங்கன்னா சும்மா அடுத்த ஆட் பண்ண இமேஜ் திரும்ப ஆட் பண்ண வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிக் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இம்போர்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபைல் மேனேஜர் மட்டும்தான் இம்போர்ட் பண்ண முடியும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃப்ளிக்கர், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ வந்து ஷார்ட்கட். இல்லை ஒரு மொத்தமான ஒரு ஃபோல்டர் இம்போர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இம்போர்ட் மீடியா ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரோட ஃபைல்ஸை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் கேமரா, ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து இம்போர்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வித் இன்ஸ்டன்ட் கட்டட் டூல். இது மோஸ்ட்லி அவசியம் இல்லை, பட் நீங்கள் ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து பர்டிகுலர் பார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் லைக் டு கோ ஃபார் அ ஃபைல். ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் அதை நான் செலக்ட் பண்ணிட்டு அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு இந்த செக்மெண்ட்டும் தேவை, இன்னொரு செக்மெண்ட்டும் தேவைன்னா ஆட் செக்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் மெர்ஜ் பண்ணால் கூட ரெண்டு மூணு ஃபைல்ஸை நான் ஆட் பண்ணி நான் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் போதும். இப்போதைக்கு நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேருந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் சைன்இன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிருப்பீங்கல்ல, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணிருப்பீங்கல்ல, ஜஸ்ட் டேரெக்டாக நீ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி ஃப்ளிக்கர்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பேனல் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா வந்து இப்போ இவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, இதை நான் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபனல் ஷேப்பில் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன வீடியோ ஃபைல்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி வந்து இமேஜ் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆடியோ ஃபைல்ஸ். இது ரொம்ப சுபமான ஆப்ஷன். எப்போனா வந்து நீங்கள் பெரிய ஃபைல்ஸ் ஷார்ட் ஃபிலிம்லாம் போட்டு எடிட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போனீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே ஃபோன் இல்லை 10000 ரூபாய்க்கு மேலே ஃபோன் அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி இங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வியூ, பெரிய பெரிய தம்ப்நெயிலில் உங்களுக்கு பார்க்கணும் இல்லை குட்டி குட்டி தம்ப்நெயிலில் போதும் இல்லை லிஸ்ட் வியூ வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஷார்ட் பை, நேம் பேஸ்டில் கிளிப்ஸை வந்து அசனிங் ஆர்டரில் இல்லை டிசைனிங் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை டூரேஷன் பேஸ்ட், இல்லை டைப் பேஸ்ட், இல்லை டேட் கிரியேட்டட், எந்த டேட்டில் கிரியேட் ஆனது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ யூஸ்ஃபுல்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ணிட்டு எடிட் பண்ணும்போது 1, 2, 3 சீன் பேஸில் போட்டிருப்பீங்கல்ல, ஸோ அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஸோ சீன் பை சீனாக இருக்கும்ல, அப்போ சீன் பேஸில் நீங்கள் உங்களோட டைப் இல்லை டேட் கிரியேட்டட் இல்லை கேமரா நேம் இல்லை டூரேஷன், அது மாதிரி டூரேஷன் பேஸில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட வெப்கேமில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட் பிசி ஸ்க்ரீனை ரெக்கார்டு பிசி ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி ரெக்கார்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் டு கோ ஃபார் சம் ப்ராஜெக்ட் இமேஜஸ். ஸோ இந்த வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இங்கே இருக்க மீடியா ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோ சில வீடியோ பார்த்தீங்கன்னா 60 FPS இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி வந்து 720 தான் இருக்கும். இல்லை சில வீடியோ வந்து 4K இருக்கும், சில வீடியோ 2K இருக்கும். அப்போ வந்து என்ன கேட்கும்னா, இப்போ இந்த சீக்வன்ஸை வந்து இந்த மீடியாக்கு ஏற்ற மாதிரி மாற்றவா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மீடியா ஃபைலை வந்து ரிடியூஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் கீப் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் கொடுங்க, ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் மாற்றிருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இப்போது இந்த ப்ராஜெக்ட் ரேஷியோ சைஸ் வந்து எக்ஸாக்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா 16:9 தான் வரும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே போங்க, இங்கே சேஞ்ச் ப்ராஜெக்ட் எஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான 1:1 ஃபார் இன்ஸ்டாகிராம் அண்ட் 9:16 ஃபார் வந்து
வெட்டிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேணும்னா நீங்கள் போய் கஸ்டம் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1720 இங்கே 1520 இது கொடுத்துட்டு 60 FPS போட்டிங்கன்னா வீடியோ பார்க்க ஸ்மூத்தாக இருக்கும். அதே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வீடியோட ஃபைல் சைஸ் 7 MB இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்கும்போது ஹை குவாலிட்டியாக உடையாமல் இருக்கும், ஆட்டோமேட்டிக் கம்ப்ரெஷன் நடக்காது. ஓகே, இப்போ நான் வந்து சில வீடியோ ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ட்ரான்ஸ்ஷன் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டுடலுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், டிசால்வ் ஒரு ட்ரான்ஸ்ஷன் இருக்குது, ஃபேட்னு ஒரு ட்ரான்ஸ்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ குறைச்சதுக்கப்புறம் நான் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஆடியோ ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் மீடியா போய்க்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் கிட் கேம் வேர்ல்ட் பீட். ஸோ இந்த சாங் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் க்ராப் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் டைம் போயிட்டு நான் வந்து இந்த இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த சாங் வந்து வேண்டாம். ஓகே, இப்போ நான் முடிச்சாச்சு. இப்போ அந்த ப்ராஜெக்டை வந்து நான் சேவ் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, இங்கே ரெட் கலரில் இருக்கா, அப்போ பிளேபேக் வந்து கொஞ்சம் வந்து லேக் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து ஒரு லைன் நமக்கு தெரியாமல் அப்படி ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிட்டே வருது, உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப்லேயே வந்து இது மாதிரி நான் கொடுத்து வச்சிருக்கேன். அப்போ எப்படின்னா வந்து நீங்கள் பேக் எடிட் பண்ணிருக்கும் போதே பேக்கப்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூதர் பிளேபேக்குக்காக அது வந்து ப்ரீவியூ ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக ரெண்டர் பண்ணணுன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு பிளேபேக் மட்டும் பார்ப்போம். ஸோ ஓகே, இதான் என்னுடைய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நான் மூணு வகையில் சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் சிம்பிளி சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலை ஃபார்மேட்டில் வந்து சேவ் ப்ராஜெக்ட்ஸும் கொடுக்கலாம். இல்லை வந்து அர்ச்சிவ் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொத்த ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 GB 4 GB வச்சுக்கோங்க. உங்கள் அந்த வீடியோ ஃபைலை வந்து வீடியோ ஃபைலாக கொடுக்காமல் ப்ராஜெக்டாக அப்படியே உங்களுடைய டீம் எடுக்க நீங்கள் அனுப்பணும். அதில் வந்து அவர் சின்ன சின்ன ட்ரான்ஸ்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த வீடியோஸ்லாம் இருக்காது இல்லையா, அப்படி சேஞ்ச் பண்ணிக்கும் போது நீங்கள் அர்ச்சிவ் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். அப்போ உங்கள் சேவ் ஆகிற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபைல் சைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து 100 GB இருக்குன்னா 100 GB அப்படியே வந்து அந்த ஃபைல் சைஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இதே வெறும் சேவ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 GB அவ்வளோதான் வரும். இப்போ நான் போகிறேன். ஃபைல் போயிட்டு சேவ் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேவ் ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா டெம்பரரி ஃபோல்டரில் ஃபிலிமோரா ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பாங்களே அதில் ஆட் ஆகும். சேவ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே போங்க, இங்கே நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார்மட் பார்த்தீங்கன்னா WFP தான் வந்து ஃபிலிமோரா ப்ராஜெக்டான ஃபார்மேட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அர்ச்சிவ் ப்ராஜெக்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைலாகவே ஆட் ஆகிடும். இப்போ நான் என்னோடய ஃபோல்டரில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும், இது வந்து டெமோங்கிறது வந்து நான் சும்மா சேவ் பண்ண ப்ராஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 326 KB தான் இருக்குது, சேம் தான். இப்போது இந்த இது வந்து நான் அர்ச்சிவ் ப்ராஜெக்ட் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 93 MB இருக்குது, 91 MB இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தாச்சு, ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ப்ராக்ஸிஸ். ப்ராக்ஸிஸ்னால் என்ன, அது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு 4K குவாலிட்டியில் உங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஷூட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சாஃப்ட்வேர் இல்லை உங்களுடைய லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் இல்லை பிசியோட கான்ஃபிகரேஷன் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நல்லா இல்லை, உங்கள்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை, மினிமம் வந்து ஒரு 4 GB கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் லேக் ஆகாமல் இருக்கும். பட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட இல்லை, நார்மலாக கவர்மெண்ட் லேப்டாப் தான் இருக்குன்னா இந்த ப்ராக்ஸிஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா நீங்கள் வந்து உங்கள் 4K குவாலிட்டி ஃபைலாக இருந்தாலுமே நீங்கள் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணும்போது அந்த ஃபைல் வந்து குவாலிட்டி வந்து ஸ்மால் சைஸ்க்காக கம்ப்ரஸ் ஆகிடும். உங்களுக்கு எடிட் பண்ணும்போது பார்க்க நல்லா இருக்காது, பட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதே அளவுக்கு ஃபுல் குவாலிட்டியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது வந்து டேவன்ஸ் ரிசால்வ் இல்லை ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி ஃபிலிமோரா இல்லை ஃபிலிமோரா ப்ரோ இந்த மாதிரி முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இந்த ஆப்ஷன் இருக்குது, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்குது. ஜஸ்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு ப்ராக்ஸிஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா வீடியோ டைமில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ இருக்குது, இந்த வீடியோக்கு நான் ப்ராக்ஸிஸ் க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட் அ ப்ராக்ஸி ஃபைல்னு கொடுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே இங்கே ஒரு ஃபைல் லோடாக தெரியுது. இந்த ஃபுல் சைஸ் பார்த்தீங்கன்னா மேபி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்கலாமா, மேபி கீழே போய் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா 53 MB இருக்குது. இந்த 53 MB என்னால் சாஃப்ட்வேரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியலைன்னா நான் அந்த ப்ராக்ஸிஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபைல் சைஸ் வந்து குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ணேன்னா இப்போ வந்து எனக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே எந்த ரெட் பாருமே கிடையாது, எந்த ஒரு ப்ளூ பாரும் கிடையாது, எனக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ப்ராக்ஸிஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபைல் போங்க, ஃபைல் போனதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் போங்க, கீழே பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ராக்ஸிஸ் வந்து நீ ஆட்டோமேட்டிக்காக எப்போ ஆகணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோட ஃபைல் சைஸ் வந்து 920-1080 கொடுத்தனா நீங்கள் ஆட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து ப்ராக்ஸிஸ் அதுவாகவே க்ரியேட் ஆகிடும். இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலான்னா உங்கள் பிசியோட கான்ஃபிகரேஷன் லோவாக இருந்தால் அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹோப் தட் கைஸ் இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து வீடியோ இம்போர்ட் பண்ணுறது, எப்படி ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறது, ப்ராக்ஸிஸ் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சில பேசிக் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூடியூப். பை பை.